சபரிமலையில் இன்றும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவதால் பக்தர்கள் 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்த் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வரணியா. அத சபரிமலையில் உலக புகழ் பெற்ற சபரிமலையில் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி அவைகளிலிருந்து அதிகப்படியான பக்தர்கள் வருவது வழக்கம். அதே போல் இன்று கேரளாவில் உள்ள சபரிமலை கோயிலுக்கு இன்று காலை முதல் அதிகப்படியான மக்கள் வர தொடங்கியுள்ளனர். இதற்கு சொல்லக்கூடா இதனால் இதற்கு 6 மணி முதல் 8 மணி நேரம் ஆகிறது. இதை முதல்பட்டு சொல்லக்கூடார்கள், பம்பை என்ற சொல்லிய இடத்திலிருந்து 3 மணி நேரம் நடைபயணமாக மேலே வருவார்கள். அது வந்து அங்கு இப்போ தற்போதமாக கூட்டம் அதிகரிப்பதால் காத்திருப்பு அறை என்பது மொத்தம் 18 அறைகள் உள்ளது. இந்த 18 அறைகளிலும் அனைவரும் காத்திருப்பபடி, அதை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்று சொல்லக்கூடிய முதலில் யார் வருவார் முதலில் வெளியே செல்வது போல அந்த முதல் அறைகளுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதையும் தாண்டி அடுத்து அங்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது மலைக்கு தரிசனத்துக்கு வரும் பொழுது அதிகப்படியான தடுப்பு வைத்து கிட்டத்தட்ட பக்தர்களை கட்டுப்படுத்தின, இதனால் முழுமையாக கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லை. அதிகப்படியான மக்களின் எண்ணிக்கை வரப்பட்டுள்ளது. இந்த பக்தர்களின் எண்ணிக்கை நேற்றைய விட இன்று மட்டும் ஆன்லைன் பதிவுகள் மட்டும் 79,966 பேர் செய்துள்ளனர். இதை தவிர நேரடியாக வந்து செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. இதனால் நேரடியாக இன்று காலை தற்போது வரை கிட்டத்தட்ட 20,000 பேர் செய்யப்படு முன்பதிவு செய்து வந்து கொண்டிருக்க, கிட்டத்தட்ட 100,000 பேர் இன்று மட்டுமே பதிவு செய்துள்ளனர். இவர்களை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் போலீசார் மிக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த 100,000 பேருக்காக வருவதற்காக இவங்களுக்கான முதற்கட்ட பணியாக என்ன மாதிரியான அடிப்படை பணிகள் செய்யலாம் என்று பார்க்கும்போது இவர்களுக்கு வரும் வழியில் அனைத்திலுமே மூலிகை தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் காத்திருக்கும் நேரங்களில் இவர்களுக்கு பிஸ்கட் வழங்கி உள்ளிட்ட குழந்தைகள் முதியோர்கள் இவர்களை பார்ப்பதற்காக தனியாக சொல்லக்கூடிய மருத்துவ டீம் என்று சொல்லக்கூடிய அறிவு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எப்போது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த தொடர்ச்சியாக தடுப்புகள் அமைத்து கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு 300 பேர் 500 பேர் என்ற தடுப்புகள் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்கள் தடுப்புகள் இருக்கு. அவர்களை அனுமதி அளித்த பிறகே அடுத்த வழியான பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் கிட்டத்தட்ட 6 மணி முதல் 8 மணி நேரம் ஆகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக இன்று காலை ஒரு வருகிறார் என்றால் அவர் காலை 12 மணி முதல் 1 மணி வரைக்குமே அந்த தரிசனம் பார்க்கப்படும். இதே போல் இன்று கூட்டம் தற்போது அதிகரித்துள்ளது. நேற்று வந்து கூட்டத்தை தாண்டி இன்று அதிகப்படியான கூட்டங்கள் தற்போது உள்ளனர். இவர்கள் அடுத்தபடியாக என்ன வழிகாட்டுதல் செய்யப்படும் என்று சொல்லியதை இதற்குப்படியெல்லாம் இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வருகிறார். இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காக பல்வேறு முரண் ஏற்பாடுகள் இருந்தது. அதையும் தேவஸ்தான போர்டுக்கும் டிஜிபிக்கு இடையே பல்வேறு முரண்பாடு உள்ளதால் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதே உள்ளது. இதில் முழுமையாக தற்போது போதிய போலீசார் வந்து இல்லை என்பதை முதல்கட்டமாக சொல்லப்படுகிறது. போதிய இவர்களுக்குள்ளே தொடர்பு இல்லாத காலத்தினால் போலீசாரும் அழைக்கப்பட்டு அவர்கள் அதிகப்படியாக கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த பக்தர்களின் நிலைமை கட்டுப்படுத்த முடியும், அவர்களுக்கான வசதிகள் செய்யப்படும். மேலும் இதற்கு முன்னாக பார்க்கப்படும் என்றால் ஏற்கனவே திருச்சியை சேர்ந்த அதே போல் கேரளாவை சேர்ந்த ஒருவர் இறந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியாத சிரமத்தில் அதே போல் பல்வேறு பேர் மயக்கம் அடைந்து கொண்டு இப்போது இன்று கூடவே இன்று காலையில் ஒரு 4 முதல் 5 பேர் இந்த கூட்டத்தின் வந்து காலையிலும் உணவு இல்லாத காரணத்தினால் கூட்டத்தின் நெரிசலில் 3-4 பேர் அங்கேயுள்ள அரசு மருத்துவமனையில் எமர்ஜென்சியாக ஸ்ட்ரெச்சரின் மூலம் வைக்க அனுப்ப வைக்கப்பட்டன. இது மாதிரி தொடர்ச்சியாக பக்தர்கள் தற்போது நெரிசலில் சிக்கி வருகின்ற வரணியா. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.